ஹலோ வியூவர்ஸ், நான் ராம். இது ஃபைன் டெக் சேனல். ஹிஸ்டரி அண்ட் லைஃப் ஸ்டைல், சயின்ஸ் அண்ட் மிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக நாடுகள் முழுவதும் பல்வேறு வகையான மூட நம்பிக்கைகளை இன்னமும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அதுல நிறைய விஷயங்கள் அச்சத்தையும் செயல் தடைகளையும் உண்டாக்குபவை. எவ்வளவு பெரிய டெக்னாலஜிஸ் வந்தாலும் இந்த மூட நம்பிக்கை அதுவும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. சின்னவங்களை ஆரம்பிச்சு பெரியவங்களை வரைக்கும் மூட நம்பிக்கை என்னைக்குமே விட்டு வச்சதே இல்ல. அந்த வகையில நம்மளுடைய டெய்லி டே லைஃப்ல நம்ம கடைபிடிக்கிற சில மூட நம்பிக்கைகள் உண்மையா இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி என்பது வெளிநாடுகள்லயும் சரி நம்ம நாட்டிலையும் சரி பலராலும் வெறுக்கக்கூடிய ஒரு நாள். அது அதுலயும் சிலருக்கு வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதின்னு சொன்னாலே போதும் அவங்களோட உயிரே போன மாதிரி பயந்து போவாங்க. வெளிநாடுகள்ல சில அமானுஷ்ய படங்களை திரையிடுறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதிய அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு ஏங்க, அதுலயும் ஒரு படி மேல போகி 13ஆம் நம்பர் வீட்டுல யாருமே தங்க மாட்டாங்க. அதுலயும் சில விமானங்கள்ல 13ஆவது சீட்டை எடுத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீசஸ் உடைய 13ஆவது சீடர் யூதாஸ். ஜீசஸ காட்டி கொடுத்ததும் அவர் தான். அது மட்டும் இல்லாம ஜீசஸ் கடைசியா உட்கார்ந்து உணவு அருந்தும் போது 13ஆவது இருக்கையில உட்கார்ந்து உணவு அருந்தியது இந்த யூதாஸ். அதனால தான் பலர் மக்களாலும் இன்ன வரைக்கும் இந்த 13ஆவது நம்பர் வந்து ராசி இல்ல, அதுல ஒரு திகில் அமானுஷ்யம் இருக்குன்னு நம்பப்பட்டு இருக்காங்க. வெளிநாடுகள்ல மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவில கூட அதை ஒன்னும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. உள்ளங்கை அரித்தால் பணம் வரும் அல்லது எனக்கு யோகம் இருக்குன்னு நிறைய மக்கள் சொல்லி பார்த்திருப்போம். அதுலயும் வலது கை அரித்தால் எனக்கு பணம் வரும், இடது கை அரித்தால் இன்னைக்கு எனக்கு செலவு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் எழுதின ஜூலியஸ் சீசர் புத்தகத்துல இருந்து வெளிவந்தது தான் இந்த பழக்க வழக்கம். கண்ணாடி உடைந்தால் நம்ம வீட்டுக்கு கெட்டது, 7 வருடம் நமக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுது. ஏன்னா கண்ணாடியில நம்மளுடைய உருவம் தெரியறதுனால அது சுக்குநூறா உடையும் போது நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஒரு கேடு விளைவிக்க போகுதுன்னு ஒரு மூட நம்பிக்கை இன்னமும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு உடைந்த கண்ணாடியை 2 நிலா வெளிச்சத்துல குழி தோண்டி புதைச்சிருவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 7 வருஷங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் புதியதாக முழுமையாக மாறும் காலம் தான் அந்த 7 வருடம். இந்த காலத்துல பூனைகளை வளர்க்கறதுக்கு எல்லாருமே வந்து ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, கருப்பு கலர் பூனை வந்து பேய்களுக்கு உகந்தது, அதுல ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி வெறுத்து ஒதுக்குவாங்க. கர்ப்பமான ஒரு கருப்பு நிற பூனை 7 வருடங்கள்ல ஒரு அமானுஷ்ய சக்தியாக மாறும்னு எல்லாரும் நம்பினாங்க. பட் இந்த பழக்க வழக்கங்கள் எப்ப அதிகமா ஆரம்பிச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, பல நாடுகளை அடக்கி ஆக்கிரமித்த சக்தி வாய்ந்த மனிதர்களான ஹிட்லர், நெப்போலியன் போன்றவர்களும் இந்த கருப்பு கலர் பூனையை பார்த்தா லைட்டா ஜர்க்கானவங்க தான். அவங்களும் இந்த பூனைகளை வெறுத்து ஒதுக்குனவங்க தான். தும்மினால் நல்லது, இப்படி ஒரு வழக்கத்தை சில மக்கள் இன்னமும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. என்னடா தும்முறதுல என்னடா நல்லதுன்னு கேக்குறீங்களா? தும்மல் நல்லதுங்க, ஆனா தும்மல் போட்டவங்களுக்கு அது கெட்ட நியூஸ். ஜலதோஷம் வந்தா 7 நாட்களும் எல்லாருமே தும்மல் போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா ரோம் போன்ற நாடுகள்ல தும்மினால் குட் நியூஸ்னு சொல்லுவாங்க. பட் தும்மல் போட்டவங்களுக்கு காட் பிளஸ் யூன்னு சொல்ற ஒரு வார்த்தையை அவங்க வச்சிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1965ல பிளாக் நோய் உலகம் முழுவதும் பரவி எல்லா மக்களையும் கொண்டுட்டு இருந்துச்சு. அப்போ நிறைய மக்கள் தும்மல் போட ஆரம்பிச்சாங்க. தும்மல் எதுக்காக வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு நோய் அதிகமா முத்திருச்சுன்னா தும்மல் வர ஆரம்பிச்சிரும். அங்கிருந்த மக்கள் பிளாக் நோய் வந்து அவதிப்படுறதை விட சாகுறதே மேல்னு நினைச்சாங்க. அப்படி பிளாக் நோய் வந்த மக்கள் தும்மல் போட ஆரம்பிக்கும் போது காட் பிளஸ் யூன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த வார்த்தை தான் நாளடைவுல தழுவி கடைசியா இப்ப வரைக்கும் ஒரு மூட நம்பிக்கையா பரவிட்டே வருது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை வரைக்கும். இதுல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையில நீங்க எந்த மூட நம்பிக்கைகளை இவ்வளவு நாள் ஃபாலோ பண்றீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம். சோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய்.